நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கானுங்க. இந்த ஆள் வந்து அப்படி ஜாதி அப்படிங்கிறத வந்து மனசில் அப்படியே பதிஞ்சவர். எல்லாருக்கும் தெரியும், நம்ம இனத்தில் வந்து நடிகராக இருப்பாங்க சார், நான் வந்து சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க, நான் தேவரானே. ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, பெருமையாக சொல்கிறாங்க நான் இனத்தில் தேவர் தானே. ஏன்னா நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், நம்ம தேவர இனத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்கே ஒதுக்கி வைக்க முடியும், நீங்க சான்ஸ் கொடுக்கலையா, சான்ஸ் கொடுக்காத, நானே சான்ஸை உருவாக்கிக்கிறேன் அப்படி. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் ஒரு 10 படத்தை விட்டுருக்கேன். நம்ம எப்படின்னா, இந்த சிங்கம் விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்குமா, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னடா சிங்கம் சும்மா தான் இருக்கன்னு கிடையாது, அப்படி ஏறி அப்படி நின்று உருமுனா போதும், அது ஓடி பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் பேசுறத எல்லாமே உங்களில் ஒருத்தனா இருந்தா பேசுறேன் தவிர, நான் வந்து ஒரு நடிகனோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பா வந்து இங்க பேசும்போது நான் அங்க உட்கார்ந்தேன். அவரு ரொம்ப உணர்ச்சியானவர், மக்களுக்காக எவ்வளவு செஞ்சவர், எவ்வளோ இது, அவர்கிட்ட இருந்து வந்தது தான். எங்க தாத்தா ராமு தேவர்கிட்ட இருந்து வந்தது, அப்புறம் கலைஞர் தேவர்கிட்ட இருந்து வந்தது, இப்ப என்கிட்ட இருந்து என்னோட பரம்பரைக்கே வரத்தான் செய்யும் அது. அது எந்த தொழில இருந்தா கூட, நான் வந்து சீஃப் மினிஸ்டரே ஆனாலும் அப்படித்தான் இருக்கு. நம்ம இனத்துக்கு வந்து இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கவனத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மேடையில இருக்கிறவங்களும் அரசியல்லையும் இருப்பாங்க, அரசியல்ல இல்லாதவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் எல்லாம். சசிகலா அம்மையாருக்கும் சரி, எடப்பாடி அவர்களுக்கும் சரி, ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, எல்லாமே அப்படி பிரிஞ்சு 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 ஒரு சப்போர்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, என்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அப்படி. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து தேவர் மக்கள்ங்கிறது இருக்காங்க, அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க காலமெல்லாம் நீங்க வந்து குனிஞ்சே இருப்பீங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்றாலும் அவங்க பின்னாடி நில்லுங்க. சும்மா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிக்காதீங்க, அவங்க பின்னாடி இருங்க. அது யார் வேணாலும் பண்ணட்டுங்க, பின்னாடி இருங்க. அது ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருங்க. நம்ம இனத்தை எவன் சப்போர்ட் பண்றோம் அவன் பின்னாடி இருங்க. சும்மா அதை விட்டுட்டு ஆனா அவங்க குடிய பிடிச்சிட்டு இவங்க குடிய பிடிச்சி என்னத்துக்கே போய் ஏன் முட்டாள்தனமா இருக்கணும், அவசியமே இல்லையே. என்னத்துக்கு அந்த அவசியம், யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் பாரதிய ஜனதா, மோடியா வரட்டும், ஐயா வரட்டும், சும்மா எத்தனை பேர் வந்து அங்க வரக்கூடாது இங்க வரட, தெய்வ திருமகனார் வந்து ஒரு எவ்வளவு பெரிய தேசியத்தை எவ்வளவு பெரிய நம்ம தேசத்துக்கு போராடினவர். எல்லாரும் வரலாம், எல்லா ஜாதியினரும் வரலாம், எல்லாத்தையும் வரவேற்போம். அதை விட்டுட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுறெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு பொது சாமிங்க, கடவுளுங்க, அந்த கோயிலுங்க, கோயிலுக்கு யாரு வேணாலும் வரலாம். ஏன் முஸ்லீம் வரலாம், கிறிஸ்டின் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். ஐயா பத்தி தெரியாதா? ஒரு கூட்டுக்குள்ள போய் அடையவே அடையாதீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா இருங்க, ரொம்ப தெளிவா இருங்க. வரக்கூடிய தேர்தல்ல ரொம்ப தெளிவா இருங்க. உங்களை போயிட்டு ஒரு ஒரு அழகா வந்து ஒரு, ஏன்னா நமது எவ்வளவு கட்டமை அமைப்புகள் இருக்கு, அவ்வளவு அமைப்புகள் இருக்கு, அவ்வளவு கட்சிகள் இருக்கு. நான் இப்படி இருந்தேன், என் கட்சிக்கு எதுவும் பண்ணல, என்னோட இனத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஆர்கே சுரேஷ்க்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த கட்சியை தூக்கி வச்சுட்டு நான் தனியா அமைப்பாம ஆரம்பிச்சுப்பேன். நான் சீரியஸா நான் உண்மையை சொல்றேன். நான் வந்து அமைப்பு ஆரம்பிச்சேன்னா எவ்வளவு இளைஞர்கள் வருவான்னு எனக்கு தெரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எனக்கு தெரியும். எனக்கு நான் காடு வெட்டின்னு ஒரு படம் பண்றேன். அப்ப வந்து அந்த பையன் வந்து கதை சொன்னாரு. கதை சொல்லும் போது இது தேவர் இனத்துக்கோ வன்னியர் இனத்துக்கோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வர ஒரு இண்டிவிஜுவலான படம் கிடையாது, அது நம்ம இனத்துக்கு சேர்த்த படம் தான். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு, ஆண்ட பரபரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்ன, வச்சா அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பாட்டு, நம்மளுக்கு ஒரு பாட்டு, புள்ள அரிச்சிருச்சுங்க அந்த பாட்டை கேட்கும் போது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இனத்தை பத்தி நானே சொல்லி எழுதின பாட்டு அது. விடுறாங்களா, விடுதலை சிறுத்தை விடுறாங்களா? இப்ப சொன்னாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஏன் இத்தனை பேர் நம்மள்ட்ட இல்லாத டீமா, நம்மள்ட்ட இல்லாத பசங்களா? அந்த பார் கவுன்சில் எல்லா பசங்களும் நம்மள லா காலேஜ் பசங்க எல்லாம் சட்டத்தை கரைச்சு குடிச்சிட்டு சிங்க குட்டிங்க, இத்தனை இருக்கியா பிச்சு எடுத்துருவானுங்க.
பிச்சை எடுத்துருவானுங்க. ஊருக்கு 10 பேர் இருக்காங்க, சும்மா கிடையாது, ஊருக்குள்ள தெருக்கு, வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு வந்துடுற நாளைக்கு எல்லாரும். சத்தியமாயா கடவுள் எனக்கு அத்தனை ஓடி கொடுத்தா சத்தியமா இதைத்தான் செய்வேன், வீட்டுக்கு ஒரு அட்டை கட்ட வெளியே கொண்டு வருவாயா.